பாகவதாளுக்கெல்லாம் நமஸ்காரங்கள். ஸ்ரீநிவாசேதி ஸ்ரேஷ்டதயா பாத்திரம் குணான்விதா குஷிகோனந்தரங்காத்ய சிரம் விஜேதாம் புவி நிஷ்டாத்மீயபரம் வரப்பிரதகுரோ வைராக்ய பாக்யோ ரதோ வேதாந்தாம்ஸ்த சாரமந்தமனகாத் ஸ்ரீ ஸ்ரீநிவாசாத் குரோஹ ஸ்ரீசைலான்வயகோஸ்துபசிதனயம் ஸ்ரேயோநிதே ஸ்ரீநிதே வந்தே சாது கடாட்சகேடுநிலையம் ஸ்ரீகிருஷ்ணசத்தேசிகம் ஸ்ரீவாசரங்கபரகாலமுனித்ரயாப்தலக்ஷ்மாத்மரக்ஷணைதித்வைபாகமாந்தம் ஆச்சாரியபக்திபரிபூதமனர்கசீலம் கோபாலதேசிகமுனிம் குருமாஸ்ரயாமஹ நாராயணாக்கேதிராஜபதாப்ஜபிருங்கஸ்ரீவாசயோகிகுருணார்ப்பிதபாரமீஷே பக்த்யாதிபூர்ணவரதாரிகிருபார்த்தசின்ஹம் ஸ்ரீ ஸ்ரீநிவாசமுனிவர்யமஹம் ப்ரபத்யே ஸ்ரீநாராயணயோகீந்திரவரதாரிகிருபாஸ்ரீம் லங்கேஷபாதவினதம் ஸ்ரீநிவாசமுனிம் பஜே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியகவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரியவத்யோமே சந்நிதத்தாம் சதாரிதி நோநித்யமச்சுதபதாம்புஜக்மருக்மவியாமோஹதஸ்தரிதராணிதநாயமே நேயஸ்மத்குரோர்பகவதோ ஸ்ரீகசிந்தோ ராமானுஜசிருணோசிருணம் ப்ரபத்யே நிகாஹேயாமுனம் தீர்த்தம் சாது விருந்தாவனே ஸ்திதம் நிரஸ்தஜம் மகஸ்பர்ஷேத்த கிருஷ்ணகிருதாதர நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானஹம் யஸ்ய நைகமிதம் தத்தம் ஹஸ்தாமதகதாங்கதம் யஸ்ய சாரஸ்வதம் ஸ்ரோதாஸ்தி தீனாம் ஸ்ரேயாமாலம் சட்டாரிந்தமுபாஸ்ரயே ஸ்ரமாஸ்ய சாரஸ்வத ஸ்ரோதோ குலாமோதவாசிதம் ஸ்ருதீனாம் ஸ்ரமாயாலம் சட்டாரிந்தமுபாஸ்மயே நந்தே வைகுண்டதே நான்யம் தேவம் சூத்ரபதி சகம் யத்வேத்தசிகரஸ்வந்தே விஸ்வமேதத்வ்யவஸ்திதம் சக தர்மச்சரீம் சௌரேஹே சம்மந்தஜயகத்திதாமனுக்ரஹமயீம் வந்தே நித்யமுஜ்ஞாதநிக்ரஹாம் கமப்யாத்யம் குரும் வந்தே கமலாக்ரஹமேதினம் பிரவக்தா சந்தசாம் வக்தா பஞ்சராத்ரஸ்யே ஸ்வயம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்ஃபடிகாக்ருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம் ஸ்ரீவுண்ணுதூ புல்திருவேங்கடமுடையான் பாரொன்னு சொன்ன பழமொழியுள் ஓரொன்னுதா நேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு பனேரப்போ மளவும் வாழ்வு தேசிகம் திருவடையிலே திறக்கும். ஞாத்து தசிகத்துல நாலு ஸ்லோகங்களோட அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணோம். இதுல முதல் மூணு ஸ்லோகங்கள்ல சுவாமி தேசிகன் துவயமந்திரத்தோட பூர்வ கண்டத்தோட அர்த்தம் உபாய அனுஷ்டானம் சொல்லக்கூடிய ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே அண்ணக்கூடிய பாகம் அதோட அர்த்தத்தை மூணு ஸ்லோகங்கள்ல நிரூபணம் பண்ணார். நாலாவது ஸ்லோகத்துல உத்தரகண்டத்தோட அர்த்தம் பிராபியமானது எது எப்படி இருந்தது ஸ்ரீமன் அபீஷ்டவரதா துவாமஸ்மி சரணங்கதா ஏதத் தேகாவசானே மாம் துத்பாதம் பிராபய ஸ்வயம் அப்படின்னுட்டு பலத்தோட பிரார்த்தனை நாலாவது ஸ்லோகத்துல சொன்னார். மேற்கொண்ட அஞ்சாவது ஸ்லோகத்துல வந்து உத்தர கிருத்தியம் அப்படின்னுட்டு மூணு ஸ்லோகங்கள்ல சொல்றார். பிரபன்னன் பிரபத்தி பண்ணியார்தும் எப்படி இருக்கணும்ன்றது ரொம்ப ரொம்ப பிரதானமானது. இந்த ஸ்தோத்திரம் ரொம்ப சின்ன ஸ்தோத்திரமானாலும் பிரதி நாளும் ஒரு ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம் நமக்கு. அத்தனை உத்கிருஷ்டமான ஒரு ஸ்தோத்திரம், நிறைய பிரதானமான முக்கியமான அர்த்தங்கள் எல்லாம் இருக்கு. இட்ஸ் ஒரு டெய்லி கைட் அப்படி என்ன சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு இந்த ஸ்தோத்திரம். அஞ்சாவது ஸ்லோகம் த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் த்வத் பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமியரஹிதம் குருமாம் நித்யகிங்கரம். இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நமக்கு பிராக்டிக்கலா டே டு டே என்ன பண்ணணும், பிரதி நாளும் எதுல எத்தனையோ சந்தேகங்கள் வருது, இது சரியா இது தப்பா, பிரபன்னன் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், ரொம்ப அற்புதமாக இதுல நிரூபணம் பண்றார். மூணு ஸ்லோகத்துல உத்தர கிருத்தியாதிக்காக உத்தர கிருத்தியங்கள் எல்லாம் மூணே ஸ்லோகத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். துவச்சேஷத்வே ஸ்திரதியம் துவத் பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமியரஹிதம் குருமாம் நித்யகிங்கரம். துவச்சேஷத்வே உனக்கு சேஷபூதமாயிருக்கும் தன்மையில், உனக்கு அடிமை இல் அப்படின்னு அர்த்தம்,
உனக்கே நான் தாசபூத்தனா இருக்கிறதுல ஸ்திரதியம் உறுதியான புத்தி உடையவனாய் ஸ்திரமான திருடமான புத்தியே உள்ளவனாய் தத் பிராப்தி ஏக பிரயோஜனம் தத் பிராப்தி உன்னுடைய பிராப்தியே ஏக பிரயோஜனம் உன்னையே உன்னை அடைவதையே அப்படின்னா அனுபவிப்பதையே உன்னுடைய கைங்கரியங்கள் பண்றது பிரயோஜனம் ஏன்னா அதுதான் நமக்கு பிரயோஜனம் பலம் அப்படின்னு எண்ணமுடையவனான அந்த மாதிரி இருக்கக்கூடிய என்னை அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய என்னை அப்படின்னா அப்படி இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் தெரியுது. நிஷித்த காமிய ரஹிதம் சாஸ்திரத்தில் விளக்கப்பட்ட செயல்களை சாஸ்திரத்துல எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அந்த செயல்கள் காரியங்கள் அது காமிய ரஹிதம் அல்ப பலங்களை தரும் செயல்கள் காமியம்னா அல்ப பலங்கள் திரிவித புருஷார்த்தத்தோட பலத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியது அந்த மாதிரி அதுவும் அதையும் செய்யாதவனாக ரஹிதம் என செய்யாதவனாக தத்பிராப்தி ஏக பிரயோஜனம் நிஷித்த காமிய ரஹிதம் அப்படி பண்ணி நித்ய கிங்கரம் குரு என்னை நிலை நின்ற அடிமை தொழில் தொழில் செய்வனாக செய்பவனாகவும் செய்தருள் அப்படின்னு ஸ்திரமானவனுடைய கைங்கரியத்துல நித்தியமான கைங்கரியத்துல இருக்கிற மாதிரி நிறுத்தனான மாதிரி என்னை அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இதோட ஜிஸ்ட் என்னன்னா சாரார்த்தம் உனக்கு அடிமை என்கிற நிலையான புத்தியை உடையவனாகவும் உன்னை அனுபவிப்பதே பயன் என்கிற எண்ணம் உடையவனாகவும் என்னை செய்தருளிய பிறகு சாஸ்திரத்தில் செய்யக்கூடாதென விளக்கப்பட்ட செயல்களை செய்யாதவனாகவும் எப்பொழுதும் உனக்கு கைங்கரியம் செய்பவனாகவும் இருக்கும்படியாக அருள வேண்டும் என்கிறார் அப்படின்னு சொல்றார். உனக்கே தாசபூதன் அப்படின்னு கூடிய ஒரு புத்தி உடையவனாக பகவத் சேஷத்துவ ஞானம் அப்படின்றது பகவானை அனுபவிக்கிறதே பலம் அப்படின்னு கூடிய திருடமான நிச்சயம் உள்ளவனாக என்ன நீ அனுகிரகிச்சார்தும் அப்படின்னா பிரபத்தி பண்ணி ஆர்தும் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு அனுசந்தானம் இருக்கணும். அப்புறம் சாஸ்திரத்துல எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதெல்லாம் நான் பண்ணாத மாதிரி நீதான் என்ன அனுகிரகிக்கணும் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு கைங்கரியமே பண்ற மாதிரி என்ன நித்தியமாக எனக்கு அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை இங்க அது வியாக்கியானம் சொல்றார் சுவாமி. இனி மூன்று ஸ்லோகங்களால் பிரபத்திக்கு உத்தர காலத்தில் இந்த சரீரம் இருக்கும் வரை செய்ய வேண்டும் அவற்றை அருளி செய்கிறார். மூணு ஸ்லோகத்துல உத்தர காலம்னா பிரபத்தி பண்ணி ஆர்தம் அடுத்த கணத்துல இருந்து இந்த சரீரம் இருக்கும் வரை இந்த சரீர தேகாவசானத்தை வரைக்கும் நாங்கள் இருக்கிறவருக்கும் என்னென்ன பண்ண வேண்டியது அப்படின்னு இங்கு சொல்றார். அவற்றுள் இந்த ஸ்லோகத்தில் பகவத் சேஷத்வானுசந்தான பூர்வகம் எம்பெருமான் உகப்புக்காக சாஸ்திரோக்த கைங்கரியத்தை செய்ய வேணும் என்கிறார். பகவானுக்கு நாங்கள் என்ன பண்ணாலும் கைங்கரியங்கள் என்னென்ன பண்ணணும் நாங்கள் அப்படின்னா சாஸ்திரோக்தமாக தான் இருக்கணும். எல்லாமே சாஸ்திரத்துக்கு வெளிப்பட்டது எதுவுமே பண்ணக்கூடாது. எல்லாமே சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதுதான். அவா வர்ணாசிரமத்துக்கு எது சொல்லியிருக்கோ அது அந்த பண்ணக்கூடிய கைங்கரியங்கள் சாஸ்திரத்துல பண்ணக்கூடியதெல்லாம் ஒரு பிரபன்னன் எப்படி பண்றான்னா கைங்கரிய ரூபமாகவே பண்றான். கர்த்தவியம் கர்மம் அப்படியெல்லாம் சொன்னாலும் முக்கியமான அதோட புத்தி கைங்கரியம் பண்ணக்கூடிய கிங்கரா அப்படின்னா கிங்கரஹா கிங்கரஹான்னா பகவானுக்கு அத்தியந்த தாசனான ஒரு சுவாமிக்கு தாசனானவன் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் கிங்கரோமி கிங்கரோமி அப்படி இருக்கும். அதான் கிங்கரஹான்றது கூட அர்த்தம்.
அடுத்தது என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், சுவாமிக்கு எது உகப்போ அதை பண்ணணும். சுவாமிக்கு எதெல்லாம் சந்தோஷம் உண்டுபட்டுறதோ அதுதான் ஒரு தாசனானவன் பண்ண வேண்டியது. அந்த மாதிரி பகவானுக்கு எது சந்தோஷம் கொடுக்கறதுன்னா சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு, பகவானோட ஆக்ஞையே அதெல்லாம் பகவான் சொல்லியிருக்கோம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, அத்தனை பண்ணா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது பண்ணதுக்கு எப்படி பண்ணணும்னா, ஐயோ இது இது பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்னு கஷ்டப்பட்டு அப்படி பண்ணக்கூடாது. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப பிரீதியோட பக்தியோட பண்ணணும், பகவானுக்கு சந்தோஷம்ன்ற மாதிரி உண்டாகணும். அதனால அதனோட எங்களோட ஸ்வரூபத்தோட ஞானத்தோட பண்ணணும், சேஷத்வானுசந்தான பூர்வகம் அப்படின்னுட்டு. இதுதான் நமக்கு முக்கியம், ரொம்ப பிரதானமானது. பகவானோட நாமஸ்மரணை பண்ணச்சியும் சேஷத்வானுசந்தானத்தோட பண்ணணும் அப்படின்னு. விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம், இது நாங்கள் எப்பவுமே அனுசந்தானம் பண்ணணும். பிராயஷ்சித்தான்ய சேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம் அப்படின்னு. எல்லா காரியங்களும் எதே கர்மா பண்ணாலும் கடைசியில நாங்கள் சொல்றோம், இது பிராயஷ்சித்தானி சேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம். எல்லா பிராயஷ்சித்தங்களுக்கும் மீறினா உத்கிருஷ்டமான ஒரு காரியம் எது அப்படின்னா கிருஷ்ணானுஸ்மரணம் அப்படின்னு. கிருஷ்ணா அப்படின்னு ஒரு விஷயம் ஸ்மரணை பண்றதும், அதுல என்ன விசேஷம்னா, வியாக்கியானத்துல எங்களாழ்வான் சாதிக்கிறார் விஷ்ணு புராணத்துல அனுஸ்மரணம் அப்படின்னா என்ன, அணு அப்படின்னா ஹீனார்த்தத்துல அப்படின்னு சொல்லி சேஷத்வானு ஞானத்தோட சேஷத்வானுசந்தானத்தோட ஸ்மரணம் அப்படின்னு சொல்றார் வியாக்கியானத்துல. பகவத் சேஷத்துவ ஞானத்தோட பகவானை ஸ்மரணம் பண்ணணும். எல்லாமே அந்த மாதிரி பண்ணா நமக்கு ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதான் பகவத் சேஷத்வானுசந்தான பூர்வகம் எம்பெருமான் உகப்பிற்காக சாஸ்திரோக்த கைங்கரியத்தை செய்ய வேணும் அப்படின்னு இங்க சொல்றார். அதுல அவத்துள் சாஸ்திரங்களில் நிஷித்தமான காரியங்களை செய்தால் பிரத்யவாயம் வந்து அதன் பயனாகிய துக்கங்களை அனுபவிக்க நேரும். எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்துல, நிஷித்த கர்மாக்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது பண்ணா பகவானோட நிகிரகம் உண்டாகும், நமக்கு துக்கங்கள் எல்லாம் வரும். அதனால பிரத்யவாயம் அப்படின்னு சொல்றது, பகவானோட பகவான் வந்து சிக்ஷை கொடுப்பான், அவனோட நிகிரகம் ஏற்படும். அதை தவிர்ப்பதற்காக நிஷித்தமான காரியங்களை செய்யக்கூடாது. அதனால எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரத்துல, அது பண்ணக்கூடாது. மோக்ஷம் தவிர பயனை விரும்பாதலால் காமியமான காரியங்களையும் செய்யக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம் இங்க சொல்றார். நமக்கு ஒரு பிரபன்னன் தன்னே தன்னோட ரக்ஷாபரத்தை சுரூபம் பலம் எல்லாமே பூர்ணமாக சமர்ப்பணம் பண்ணியாச்சு அப்படின்னா, அவனுக்கு அப்புறம் ஒரே ஒரு பலத்துலதான் ஆசையா இருக்கணும், மோட்சம்ன்றதுதான். அது வந்தாச்சு, அது வர வரைக்கும் அந்த அந்த சமயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சமயம் சரீரம் போறது இருக்கும், சரீரம் எத்தனை காலம் இருக்கும் அத்தனை காலம், அப்புறம் அவனுக்கு மோட்சம் கட்டாயம் வரும். அந்த எல்லா பலத்துக்கு இன்னும் உத்கிருஷ்டமான பலமே நமக்கு வந்திருக்க சமயத்துல வேற எந்த பலத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. பிரயோஜனாந்தர ருச்சி விடணும் அப்படின்னு சொல்றது, வேற பிரயோஜனங்கள் பிரபந்தனுக்கு ஆசை உண்டாக கூடாது அதுல அப்படின்னு. இந்த காமிய கர்மங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல, எத்தனையோ கர்மாக்கள் சொல்லப்பட்டிருக்கு, எல்லாம் வைதிக கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்களை பண்ற வாழெல்லாம் பரம வைதிகாள் தான், அவ எல்லாம் தார்மிகாள். ஆனா பகவானோட ஞானம் இல்லாம சேஷத்து ஞானம் இல்லாம பண்ணா இல்ல நம்ம பிரயோஜனத்துக்கு பண்ணா அல்பமான பலம் ஆயிடும். அப்போ அதை விட்டு முமுக்ஷுவானவன் பிரபந்தனானவன் அவன் மோட்சத்துக்காக தான் எல்லாமே பண்ணணும், வேற எந்த பலத்திலையும் ஆசை இருக்கக்கூடாது. அதனால காமிய கர்மங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் முதல்ல. நித்தியம் என்னும் நைவித்திகம் என்னும் சாஸ்திரங்களில் விகிதங்களான காரியங்கள் எம்பெருமானுடைய கட்டளை ஆகையால் அதை
மீறுவதால் எம்பெருமானுடைய நிகிரகம் வாராமைக்காக பகவத் பிரீத்தியை உத்தேசித்து அவைகளை செய்ய வேண்டும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, நித்திய நைமித்திக கர்மாக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்தியம், நைமித்திகம், காமியம், அப்படி என்ன மூணு விதமான கர்மாக்கள். காமிய கர்மாக்கள் பண்ணக்கூடாது, நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணணும். அந்த நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணலன்னா அதுல நிகிரகம் எம்பெருமானுடைய கோபம் உண்டாகும், நிகிரகம் வரும். அதனால பரமா அது எதுக்காக பண்ணணும், என்ன பிரயோஜனம், வேற ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா, பண்ணலன்னா நிகிரகம், பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அப்படின்னா பகவானோட பிரீத்தி, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவனோட ஆக்ஞையை, அவன் சேஷத்துவ ஞானம் உள்ளவன், ஆக்ஞையை மீறக்கூடாது சுவாமியோட ஆக்ஞையை. அதனால பண்ணலன்னா என்ன அப்படின்னு பிரச்சனையே வராது. சேஷத்துவம், சேஷனானவன், அத்தியந்த சேஷனானவனுக்கு அந்த பிரச்சனையே வரக்கூடாது. ஏன்னா தாசபூதாள் வந்து என்ன பண்ணணும், ஸ்வரூபத்துக்கு அனுகுணமாக அவன் ஆக்ஞையே பண்ற வேண்டிதான், பகவானோட பிரீத்திக்கு தான் எல்லாம் பண்ணணும். பண்ணல அப்படின்னா என்னன்னு பிரச்சனையே வரக்கூடாது. பண்ணலன்னா அவன் நிகிரகம் ஏற்படும். பண்ணா அதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, ஒரு பிரயோஜனம் இல்லை, சுவாமிக்கு சந்தோஷம், அதுவே அதுல பிரயோஜனம். அந்த ரூப அந்த புத்தியாலே அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அனுஜ்ஞா ரூபமான காரியங்களையும் பகவன் பகவான் முகோல்லாசார்த்தமாக யதாசக்தி செய்ய வேண்டும் என்பது கருத்து அப்படின்னார். இங்கே காமிய கர்மங்கள் எல்லாம் அனுஜ்ஞா ரூபமான காரியங்கள். நமக்கு நம்ம நம்ம அதிகாரத்துக்கு வர்ணாசிரமங்களுக்கு வேற கர்மாக்கள் இதை சொல்லியிருக்கோ, அதுல அனுஜ்ஞா ரூபமான ஆக்ஞா அனுஜ்ஞான்னு ரெண்டு பாகம் பண்ணலாம். ஆக்ஞா ரூபத்துல நித்திய நைவேத்தியங்கள் எல்லாம் வருது, அனுஜ்ஞா ரூபத்துல மற்றதெல்லாம் காமி கர்மங்கள் எல்லாம் வருது. அந்த அனுஜ்ஞா ரூபமான கர்மத்தை பண்ணக்கூடாது எப்படின்னு முதல் சொன்னார். இப்போ அதை பண்ணணும்னா எப்படி பண்ணணும், இன்கேஸ் நாங்க பண்ண வேண்டியிருக்கும் போனா எப்படி பண்ணணும்னா, பகவானோட முகோல்லாசத்துக்காக பண்ணலாம், பரார்த்தமாக பண்றது, பகவானோட முகோல்லாசம், அவ்வளவுதான் நமக்கு பிரயோஜனம். நமக்கு வேற ஒரு பிரயோஜனமும் அதுல வேண்டியதில்லை, அதோட பலம் நமக்கு வேண்டியதில்லை. பகவானுக்கு பிரீத்தி உண்டாருது, அது உண்டாகக்கூடிய ஒரு உத்தேசம் வச்சுட்டு அந்த புத்தினால பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ஒரு விசேஷமான விஷயத்தை சுவாமி சாதிக்கிறார் இந்த வியாக்கியானத்துல. அல்லது நிஷித்தஞ்ச தத்து காமியஞ்ச நிஷித்த காமியம் தத் ரஹிதம் அப்படின்னு, நிஷித்த காமிய ரஹிதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் சொல்றாரு. நிஷித்த காமிய ரஹிதம் அப்படின்னா, நிஷித்தமானதும் காமியமானதும் இல்லாத மாதிரி அப்படின்னு அர்த்தம். நிஷித்தஞ்ச தத்து காமியஞ்ச நிஷித்த காமியம், நிஷித்தம் காமியம் என்று ரெண்டு. அதுல முதல் அர்த்தம் சொல்லிச்சே, இந்த நிஷித்த காமிய ரஹிதத்துக்கு ரெண்டு அர்த்தத்தை சொல்றாரு சுவாமிங்க. ரொம்ப விசேஷமான அர்த்தம் அது, வேற எந்த வியாக்கியானத்திலும் கிடைக்காது. நிஷித்தமானதும் காமியமானதும்ன்றது முதல் அர்த்தம் சொன்னார். காமிய கர்மாக்கள் இரு வகைப்படும், ரெண்டு விதமா இருக்கு காமிய கர்மங்கள். நிஷித்த காமியம் இது இரண்டாவது அர்த்தம் சொல்றாரு. இப்போ முதல் அர்த்தம் ஸ்பஷ்டமா இருக்கு, நிஷித்தமும் காமியமும். நிஷித்தம்னா ஸ்ருதியில எது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், சாஸ்திரத்துல அது பண்ணக்கூடாது. காமியம்னா அல்ப பலத்துக்காக வருது, மோட்ச பலம் அல்லாத வேற பலத்துக்காக பண்ணக்கூடியது, அது ரெண்டையும் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு முதல்ல ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நமக்கு பிராக்டிக்கலா இப்போ டெய்லி நமக்கு இந்த பிரச்சனை வருது, தினம் ஆபீஸ்ல போய் வேலை செய்யறோம், இது எப்படி பண்ணணும், பிரபன்னம் பண்ண முடியுமா, பண்ணக்கூடாதா, பண்ணலாமா, இதெல்லாம் பிரச்சனை வருது நமக்கு பிராக்டிக்கலா, நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி. இன்னொரு விசேஷமான அர்த்தம் இங்க சுவாமி சாதிக்கார், நிஷித்த காமியமுக்கு காமிய கர்மத்திலேயே ரெண்டு விபாகம், நிஷித்த காமியம் என்னும் அனிஷித்த காமியம் என்னும் அப்படி என்னார். காமிய கர்மாக்கள் இரு வகைப்படும், காமிய கர்மத்திலேயே ரெண்டு விபாகம் இருக்கு என்னாரு. ஒன்னு நிஷித்தமான காமியம், இன்னொன்னு நிஷித்தம் அல்லாத காமியமும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படின்னு சொல்றாரு, அதுதான் பகவத் பிரீத்திக்காக பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். ஸ்வர்காதி பலசாதன கர்மா பலசாதனமான கர்மாக்கள் முமுக்ஷுவுக்கு நிஷித்த காமியங்கள்.
சொர்க்கமோ இல்லை எது வேற ஏதாவது இருக்கலாம், ஆயுஷ் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் இதெல்லாமே காமிய கர்மங்கள் தான். ஆயுஷ் விருத்தி ஆகட்டும், ஐஸ்வர்யம் வரட்டும், ஆரோக்கியம் வரட்டும், இதெல்லாம் காமிய கர்மங்கள் தான். இதெல்லாம் பண்றது வந்து அதுக்காக நிறைய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி அந்தந்த தேவதைகளை ஆராதிக்கணும், ஹோமம் யாகங்கள் ஹோமங்கள் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல. இதெல்லாம் பண்ணா நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்றது இங்க பிரச்சனை வருது. அதனால இந்த அந்த அந்தந்த பலத்துக்காகவே நாங்கள் பண்ணக்கூடாது, பகவத் பிரீத்தியாக பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால நிஷித்த காமியம் அப்படின்னா சர்க்காதி பல சாதன கர்மாக்கள் அப்படின்னா மோட்சத்தை தவிர மற்ற எல்லா பலங்களும் வச்சுக்கொள்ளலாம். அந்த கர்மங்கள் எல்லாம் முமுக்ஷுவுக்கு நிஷித்த காமியங்கள். முமுக்ஷும் அப்படியே பிரபந்தனும் அப்படியே பகவத் பாகவத ஆராதனத்துக்காக இது சொல்றார். இப்போ பொருள் தீட்டுதல் முதலியவை அனிஷித்த காமியம் என்பர். பகவத் ஆராதனை எப்படி பண்றது, நான் சம்பாதமே பண்ணக்கூடாது அப்படின்னா வரும். நித்திய நைவித்திக கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கணும்னா நித்திய நைவித்திக கர்மாக்களுக்கு எத்தனையோ பொருள் வேண்டியிருக்கும். அதனால அதுக்கு ஒரு சமயத்து வேண்டியிருக்கும், அதற்கு வேல் வேண்டியிருக்கும், இது வேண்டியிருக்கும், நிறைய பரத விஷயங்கள் வேணும். ஆராதனத்துக்கு எத்தனையோ உபகரணங்கள் எல்லாம் வேண்டியிருக்கும், திரவியங்கள் எல்லாம் வேண்டியிருக்கும். இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் பண்றதுக்கு உபாதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பஞ்ச கால பிரக்கிரியில உபாதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. போய் எல்லாம் சம்பாதனை பண்ண வரணும், விகாரம் பண்ணணும், அதுல எது என்ன பண்ணி பண்ணணும் அப்படின்னா சாஸ்திரத்துல சொன்ன மாதிரி பிராமணனுக்கு சொன்னப்போ அத்தியாபனம் யாஜனம். அவனுக்கு அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் பிரத்யாகாரம் பிரதிகிரகம் தானம் தானம் பிரதிகிரகம் ஆறு செயல்கள் சொல்லி மூணு வந்து ஸ்ரீனி கர்மாணி ஜீவிகா அப்படின்னு சொன்னார். மூணு வந்து பழக்கிறதுக்காக வேண்டினது, அத்தியாபனம் பண்றது, அப்புறம் யாஜனம் மத்த வாழ்க்கையாகவும் பண்ணி வைக்கிறது கர்மாக்கள் எல்லாம், இன்னொன்னு பிரதிகிரகம் சுவீகாரம் பண்றது, தானத்தை கொடுத்தா சுவீகாரம் பண்றது. இந்த மாதிரி மூணுல இது மூணுன்னு சாஸ்திரத்தை சொல்லி சுவாமி தேசிகன் அதுக்கு மேல கொஞ்சம் சொல்றாரு. அங்கீகூர்வன் அனகல் அலிதாம் விருத்தி மாதேக பாத்தாது அப்படின்னு சாரத்துல அனகல் அலிதாம் விருத்திம் ஆதேக பாத்தாத் அங்கீகூர்வன். பழிச்சிறு வரைக்கும் ஒரு காரியம் பண்ண ஒரு விருத்தியில இரு பரவாயில்ல, அந்த விருத்தி எப்படி இருக்கும்னா அனகல் அலிதாம் அப்படின்னா சாத்விகமான ஒரு காரியமா இருக்கணும், தோஷம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு காரியத்தை பழிச்சிறு வரைக்கும் பண்ணிண்டு பன்னெண்டு அதிர்ஷ்டாதிருஷ்ட சபர விபகமே தத்த திருஷ்டி பிரபன்ன. பலத்துல ஆசை வச்சுக்கோதே, திருஷ்ட பலங்கள் வரும், அதிர்ஷ்ட பலங்கள் எது இருக்கோ எல்லாம் பகவானோட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி ஆச்சு பிரபன்னன். அதை பத்தி நீ ஒரு இதுவும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோகாதே, வந்தா வருது இல்லைன்னா இல்லை, கர்மம் பண்ணா பலம் வந்தே வரும். அந்த பலத்தை அனுபவிக்கும் போது நாங்கள் அதுல ஆசக்தி இல்லாம அனுபவிக்கணும், அதுல சங்கம் ஏற்படக்கூடாது. அந்த மாதிரி அதுக்காக இந்த சாதன சப்தகம்னு சொல்றது பக்தி யோகி விஷயத்துல சொல்றார் பாஷ்யக்காரர் இதுல ஸ்ரீபாஷ்யத்துல. அது எல்லாருக்குமே அவசியம், பக்தி யோகிக்கு அது ரொம்ப அங்கமாக ரொம்ப அவசியமா இருக்கும். நமக்கு மற்ற வாழ்க்கை எல்லாமும் மத்த ரொம்ப அவசியம். அதுல சாத்விக ஆகார சேவனை இந்திரிய நிகிரகங்கள் என்ன பகவானோட ஜீவமங்கள விக்கிற தியானம் பண்றது நித்திய நைமித்திக கர்மாக்கள் பண்ணுச்சே. சுவாமி பாஷ்யக்காரர் சொல்றார் சக்தி தா கர்மானுஷ்டானம் அப்படின்னார். பஞ்ச மகாயஜாதி கர்மானுஷ்டானம் சக்தி தா அப்படின்னார். சக்தி கையில முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னார். சக்தி வஞ்சனை பண்ணாமல் பண்ணணும்னு அர்த்தம். அதுக்கு கல்யாணம் பண்ணாரு, கல்யாண குணங்கள் சமதமாதி குணங்கள் அதுல அனபித்யா அப்படின்னு ஒரு கல்யாண குணம் சொல்றார். ரொம்ப அற்புதமானது, வியர்த்தமான சிந்தனை பண்ணக்கூடாது, அப்புறம் மத்தவா பண்ண அபகாரத்தை நினைக்க கூடாது. இதெல்லாம் கல்யாண குணங்கள். இதெல்லாம் துணையில அனவசாதம் அனுதர்ஷம்னு ரெண்டு சொன்னார். ரொம்ப துக்கம் படக்கூடாது, ரொம்ப ஹர்ஷம் படக்கூடாது.
நாங்கள் ஏதாவது செயல் பண்ணா நமக்கு பலம் வரணும்னு ஆசை வச்சு பண்ணா பலம் வரல, என்ன வரலன்னா ரொம்ப துக்கமா இருக்குது. பலம் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பலத்துல ஆசை இல்லைன்னா துக்கமே வரலாம், சுகமே வரலாம். அதுல இவனுக்கு ஒன்னும் சங்கம் இருக்காது. கஷ்டமானாலும் கஷ்டமான துக்கமான பலம் வந்தாலும் கூட இவனுக்கு விருத்தமான பலம் வந்தாலும் துக்கமாகாது. ரொம்ப ஏதோ பிராரப்த கர்மா முடிஞ்சது அப்படின்னு இருப்பான். இல்ல ரொம்ப பிரயோஜனமாச்சுனாலும் ரொம்ப சந்தோஷம் உண்டாகாது. அப்படி இருக்கணும். சந்தோஷம் வந்தது ரொம்ப சந்தோஷமா எடுத்ததுன்னா மறுபடியும் அந்த மாதிரி கர்மா பண்ணலாம்னு ஆசை வரும், சங்கம் ஏற்படும், அதுல அட்டாச்மெண்ட் வந்துடும். ரொம்ப துக்கமாச்சு அப்படின்னா இதை அவாய்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியும், அந்த மாதிரி பிரவர்த்திகள் எல்லாம் உண்டாகும். இதெல்லாமே ஒரு பிரபந்தனுக்கு விருத்தம் விரோதமானது. அனுதர்ஷம் அனவசாதம் பக்தியோகி விஷயத்துல சொல்லக்கூடியதெல்லாம் எல்லாருக்குமே ரொம்ப பிரதானம். அது அந்த மாதிரி இருக்காமல் பலத்துல ஆசை இல்லாம இருக்கணும். அதுக்காக நாங்கள் ஒண்ணுமே காரியம் பண்ணாம இருக்க முடியாது. ஏதாவது பண்ணணும், சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது எதுக்குன்னா பகவத் ஆராதனங்கள் கைங்கரியங்கள் இதுக்கெல்லாம் அந்த திருஷ்டினால அந்த புத்தி வச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு இங்க சொல்றார். அதனால இங்கே பகவத் பிரீத்தியை நிஷித்தம் அனிஷித்தான ஆராதனுக்காக பொருள் தீட்டுதல் முதலியவை அனிஷித்த காமியம் என்பர். நல்ல நிஷித்த காமியம், நிஷித்த காமிய ரஹிதம்னு தேசிகம் சொல்றதுக்கு சுவாமி விசேஷமான அர்த்தம் சொல்றாரு. நிஷித்த காமியம்ன்றது ஒரு பதமாக எடுத்துட்டா நிஷித்த காமியம் அனிஷித்த காமியம்னு ரெண்டு வச்சுக்கொள்ளலாம். அதுல ஒரு அர்த்தம் நிஷித்தம்ச்சா காமியம்ச்சான்ற ஒரு அர்த்தம் பண்ணார். நிஷித்தமானதும் காமியமானதும். இன்னொன்னு காமியத்திலேயே ரெண்டு பாகம் இங்க சொல்றார். நிஷித்த காமியம் அனிஷித்த காமியம், நிஷித்தம் அல்லாத காமியங்களும் சிலது தேவை இருக்கும் பிரபன்னனுக்கு, அதை பண்ணலாம் அப்படின்னுட்டு. எதுக்காக பண்ணணும்னா அதுவும் கூட பகவதோட ஆராதனாதி பிரயோஜனத்துக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அதனால நிஷித்தமான கர்ம காமிய கர்மாக்கள் செய்யாமல் இருக்கும்படி அடியனை செய்ய வேண்டும் என்னும் பொருள் கூறுவர் அப்படின்னு. ஆராதனத்திற்காக பொருள் தீட்டுதல் முதலியவை அனிஷித்த காமியம். ஆகவே நிஷித்த காமிய கர்மாக்கள் செய்யாது. அனிஷித்த காரியம் பண்ணலாம், நிஷித்த காரியம் பண்ணக்கூடாது என்றது இன்னொரு அர்த்தம் சொல்றாரு. இங்கு நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உண்டு அப்படின்னார். இந்த ஸ்லோகத்துல பிரத்யேஷத்வே ஸ்திரதியம் தொத்பிராப்தியேக பிரயோஜனம் நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திய கிங்கரம். முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வேண்டியது, மோக்ஷார்த்திகளான நாம் எல்லோரும் நிவர்த்தி தர்ம நிஷ்டர்கள். நிவர்த்தி தர்மம்னா மோட்சத்துக்காக பண்ணக்கூடியது எல்லாமே. பிரவர்த்தி தர்மம்னா மத்த பலங்களுக்காக பண்றது. நாம் எந்த காரியத்தை செய்தாலும் நம்முடைய ஆத்மஸ்வரூபமானது எம்பெருமானுக்கு அடிமை என்கிற புத்தியுடன் செய்ய வேண்டும். இது வந்து சேஷத்து ஞானம்னு சொல்றது. இதுதான் பகவானுக்கு சேஷபூத்தன் என்றோட ஞானத்தினாலதான் எல்லாமே நாங்கள் பண்ணணும். அந்த சேஷத்து ஞானம் இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆள் வந்த அர்த்தோத்திரத்துல இல்ல ந தேகம் ந பிராணான சுகம் அசேஷாவிதஜிதம் நச்சாத்மானம் நானியத் கிமபி தவ சேஷத்துவ விபவாத் பகிர் பூதம் நாத க்ஷணமபி சஹே யாது சததா விநாசம் தத் சத்யம் மதுமதன விஜாபனமிதம் அப்படின்னு சொல்றார். சொல்றாரன் தேகம் ந பிராணானு நச்ச சுகம் அசேஷாபிலஷிதம் நச்ச ஆத்மானம் அப்படின்னு சொன்னாரு. நானியத் கிமபி தவ சேஷத்துவ விபவாத் பகிர் பூதம் உன்னோட சேஷத்துவ ஞானத்துக்கு வெளிப்பட்ட எதுவுமே எனக்கு வேண்டாம், என்ன ஆத்ம வஸ்துவும் வேண்டாம் அப்படின்றாரு. சேஷத்துவ ஞானம் இல்லாதது ஆத்மா வச்சு என்ன பண்றது, ஆத்ம நாசம்ன்ட்டு சொல்ற. அதுக்கு பகவத் சேஷத்துவ ஞானம் இல்லாத அதுவும் எனக்கு வேண்டாம் அப்படின்னாரு. எதுவுமே வேண்டாம், எல்லாம் புடுபடியா சூறாடிட்டோம். சததா விநாசம் அப்படின்னாரு, 100 பாகமாயி நாசமாயிடட்டும் எல்லாமே. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சேஷத்துவ ஞானத்துக்கு வெளிப்பட்ட எதுவுமே வேண்டாம் அப்படின்னு ஆள் வந்தார் சொல்றார். அப்படி எல்லாமே நம்ம ஆத்மஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற புத்தியுடன் செய்ய வேண்டும்.
அந்த புத்தி நிலை நிறுத்த நிறுக்க நிலை நிலைத்து இருக்க வேண்டும், ஸ்திரமாக இருக்கிற மாதிரி பண்ணணும். இது ஒரு ஞானம் இருந்தா போறோம் நமக்கு. பிரதி நாளும் எத்தனை முடிஞ்ச அளவுக்கு இதுவே நாங்கள் நினைச்சிட்டு இருந்தா எல்லா காரியத்திலையும் நமக்கு இந்த மாதிரி புத்தியே வரும். அப்போ எத்தனை அந்த மாதிரி வந்ததுன்னா அத்தனை பிரயோஜனம் நமக்கு, சமாதானமா இருக்கலாம் ஜீவனத்துல. இதை பல இடங்களில் எம்பெருமானார் கீதா பாஷ்யத்தில் அருளை செய்கிறார். கீதா பாஷ்யத்துல விசேஷமாக சொல்றார் ஒரு ஸ்லோகத்துல, அங்கே சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுகத்தினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிக்யாசு ரத்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபான்னு நாலு விதமான பக்தாள் பத்தி சொல்றார். எல்லாமே பகவத் பக்தாள் தான், எல்லாரும் பக்தி யோகத்தையே பண்றா, ஆனா வேற வேற பிரயோஜனத்துக்காக பண்றா. ஒருத்தன் ஆர்த்தன் அப்படி என்ன சொல்றது, ஏதோ அவனுக்கு பணம் இருந்தது அது போயிடுத்து, அது மறுபடியும் எனக்கு வரணும் அப்படி என்ன ஆசையோட பண்றான். அர்த்தார்த்தின்றது புதுசாக எனக்கு பணம் வரணும், ஐஸ்வர்யாதிகள் வரணும் அப்படி என்ன பகவானே உபாசனை பண்றான் பக்தி யோகத்துல. மற்றவத்தன் பிரகிருதி வியுக்தமான கேவல ஆத்ம ஜானமே எனக்கு வேணும் அப்படி என்ன உபாசனை பண்றான். மற்றொருவன் பகவானே வேணும் அப்படின்னு பண்றான் ஞானி. இந்த மாதிரி எல்லாம் வேற வேற விதமான பக்தியோகிகள், எல்லா பக்தியோகிகளே எல்லா பகவானே ஆசிரியிச்சிருக்கா, இந்த மாதிரி பக்தியோகிகள் இருக்கா அப்படின்னு சுவாமி கிருஷ்ணர் சொல்றார். இந்த ஸ்லோகத்தில் என்னை நான்கு விதமான பிரயோஜனங்களை உத்தேசித்து பக்தர்கள் ஆசிரியிப்பர்கள் சிலர் இழந்த ஐஸ்வரத்தை திரும்பி பெற ஆசிரியிப்பர்கள், சிலர் இதுவரை கிட்டாத ஐஸ்வரத்தை விரும்பி ஆசிரியிப்பர்கள், சிலர் கைவல்யத்தை ஆத்மானுபவத்தை விரும்பி ஆசிரியிப்பர்கள் என்கிறார். அங்கு மோக்ஷார்த்தியை குறிப்பிட்டும் பொழுது ஞானி என்று குறிப்பிடுகிறார். மோக்ஷார்த்தியை சொல்லும் போது கிருஷ்ணா என்ன சொல்றார் அப்படின்னு கீதையில, ஞானி அப்படின்னு சொன்னார். ஆர்த்தா ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷவா, ஞானத்தை உடையவன் அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா அந்த ஞானி என்ற பதத்துக்கு பாஷிக்காரர் என்ன பண்றாரு, மத்தவா எல்லாம் என்ன அர்த்தம் சொன்னா அப்படின்னா, சங்கராச்சாரியர் என்ன சொன்னாருன்னா, விஷ்ணுவினுடைய சொரூபத்தை உள்ளபடி அறிபவன் என்று சங்கராச்சாரியர் பொருள் கூறினார். சங்கராச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல கீதத்துக்கு பகவத்கீதையில விஷ்ணுவோட சொரூபத்தை எப்படி இருக்கோ அப்படி யதார்த்த ஞானம், பகவானோட ஸ்வரூப ஞானம் உள்ளவன் அப்படி என்ன அர்த்தம் பண்ணாரு சங்கராச்சாரியார். அந்த பொருள் நமக்கும் ஏற்கமாகிறது, நமக்கும் அது சரியாக நாங்க அங்கீகாரம் பண்றோம், அதுல ஒன்னும் விரோதம் கிடையாது. பகவானோட ஸ்வரூப ஞானம் யதார்த்தமாக தெரிஞ்சவன் ஞானி அப்படின்னு சொல்றதில் நமக்கும் விரோதம் கிடையாது. ஆனா பாஷிக்காரர் வேற விதமாக அர்த்தம் பண்ணார். அப்பொருளை கூறாது நம் எம்பெருமானார் என்ன சொன்னார், பரசேஷ தைகரச ஆத்மஸ்வரூப விது என்று பொருள் கூறினார். பாஷிக்காரர் சொன்னார் ஆத்மஸ்வரூப வித்து, தன்னோட ஸ்வரூப தெரிஞ்சவன் அப்படின்னு. விஷ்ணுவோட ஸ்வரூபம் தெரிஞ்சவன் சொல்லல, தன்னோட ஸ்வரூப ஞானம் உள்ளவன் அன்னார். அந்த தன்ன ஸ்வரூப ஞானம் எந்த மாதிரி தெரிஞ்சாம், பகவத் சேஷதைகரச, பகவானுக்கு சேஷத்துவம்ன்றதையே ஆனந்தம், ஒரே அது ஒருதான் ஆனந்தம் இவனுக்கு. ஏகரசம் ஒரே ஆனந்தம் எது என்ன, பகவத் சேஷதா ஏகரசம், பகவானுக்கு சேஷபூத்தம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் ஆனந்தம் உண்டு பண்ணக்கூடிய தன்னோட ஸ்வரூபத்தை தெரிஞ்சவன், இதான் சேஷத்துவ பரிபூர்ணமான சேஷத்துவ ஞானம், பகவத் சேஷத்துவ ஞானம் உள்ளவன் ஞானி அப்படி என்ன அர்த்தம் பண்றார். அப்படி கூறுவதன் கருத்து என்ன அப்படின்னா, பக்தி பிரபத்தி ஆகிய உபாயங்களை அனுஷ்டிக்கும் பொழுதும் அதன் பயனை பெறும் பொழுதும் நம் ஸ்வரூபம் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற எண்ணம் தேவை. நாங்கள் உபாய அனுஷ்டானம் பிரபத்தி பண்ணுச்சு என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஸ்வரூபம் பகவானுக்கு தாசபூதமானது விசேஷமானது, பக்தி யோகியும் அப்படிதான் நினைக்கணும், சேஷத்துவ ஞானம் இருக்கணும். இல்லைன்னா
இல்லையே பக்தி ஏற்படாது, பக்தியே வராது. பிரபந்தனுக்கும் பக்தி ரொம்ப முக்கியம், பக்தி இருக்கணும் அவனுக்கும். பக்தி இல்லைன்னா பகவானை எப்படி ஆசிரியிக்கிறான்? அதனால பக்தின்றது வரணும் அப்படின்னா சேஷத்து ஞானம் இருக்கணும். உயர்ந்தவனிடத்தில் தாழ்ந்தவனுடைய பிரீத்தி அல்லது பக்தியாவது அது ஒரு மகனீய விஷய பிரீத்திஹி பக்திஹி அப்படின்னு சொல்லப்பட்டது. நாம் தாழ்ந்தவன் என்ற புத்தி, அந்த புத்தியோட புத்தி இராமல் போனால் பக்தி எப்படி ஏற்படும்? நமக்கு நான் ரொம்ப நிகிருஷ்டனானவன் தாசனானவன் அப்படின்னு தெரியலன்னா பக்தி எப்படி வருது? அவ்வாறே அடிமை என்கிற எண்ணமுடையவனே தவறுகளை. அதனால நமக்கு பக்தி வரணும் அப்படின்னா சேஷத்துவ ஞானம்ன்றது ரொம்ப பிரதானமானது. சேஷத்துவ ஞானம் இருந்ததான் பக்தியே நமக்கு ஏற்படுறது. அதனால சேஷத்துவ ஞானத்தோடு தான் என்ன எல்லா காரியங்களும் நாங்கள் பண்ண வேண்டியது. அதனால அதன் போது கைங்கரியமாகிய புருஷார்த்தமும் அடிமைப்பட்டவன் செய்யும் தொழிலாகையாலே கைங்கரியம் அப்படின்றது என்ன? கேசபூர்த்தன் பண்ணக்கூடிய காரியமே கைங்கரியமும் கூட. அதனால அதுவும் கூட ஒரு கிங்கரன் பண்ணக்கூடியது அந்த புருஷார்த்தமும். பக்தி பிரபத்தி நிஷ்டர்களும் கைங்கரியமாகிய புருஷார்த்தத்தில் ஆசை உள்ளவர்களுக்கும் நான் எம்பெருமானுக்கு அடிமை என்கிற எண்ணம் போன்றது, எண்ணம் வேறு போன்றது அப்படின்னால இது இதை கருத்தில் கொண்டுதான் பாஷிக்காரர் ஞானி பரசேஷதைக்க ரச ஆத்மஸ்வரூபவித்து என்று அருளி செய்தார். இந்த ஞானிக்கு சொல்லிச்சே ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்றாரு இங்க. அந்த மாதிரி ஞானம் நமக்கு இருக்க வேண்டியது. அதை கருத்தில் கொண்டு சுவாமி தேசிக்கணும் இங்கே தத்வசேஷத்வே ஸ்திரதியம் அப்படின்னார். அவனுடைய சேஷத்துவ ஞானத்துல ஸ்திரமான புத்தி உள்ளவன் ஆகணும். இது ஒரு சப்தம் நாங்கள ஒரு நாள்ல ஒரு 100 விஷயம் சொல்லுண்டா நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. என்ன காரியம் பண்ணாலும் என்ன காரியம் பண்ணாலும் சேஷத்வே ஸ்திரதியம் தத்யேஷத்வே ஸ்திரதியம் இது ஒன்னு சொல்லிட்டு இருந்தா போறோம். அதுவே எங்களுக்கு சமாதானம் உண்படுது. என்ன காரியம் பண்ணாலும் பகவானுக்கு சேஷபூத்தன் நினைச்சு பண்றது ரொம்ப பிரயோஜனம். அப்படிதான் பண்ண வேண்டியது. சுவாமி தேசிகன் சொல்றார், உன்னோட சேஷத்துவ ஞானத்துல ஸ்திரமான புத்தி உள்ளவனாக பண்ணு என்ன பிரபத்தி பண்ணியாரணும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானதுன்னு தெரியுது. முதல்ல பிரபத்தி எல்லாம் சொல்லி 4 ஸ்லோகங்கள்ல அதோட பலத்தையும் சொல்லி 5வது ஸ்லோகத்துல முதல் பதம் சுவாமி தேசிகன் என்ன சொன்னார்? த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் அப்படின்னார். அந்த சேஷத்துவ ஞானம் ஸ்திரமாக இருந்துடுத்துன்னா வேற பிரயோஜனங்கள் ஆசை இருக்காரு. தற்பிராப்தி ஏக பிரயோஜனம் தானாக வரும். அது நிஷித்த காமியரகிதம், நிஷித்தமானதும் காமியமும் பண்ணக்கூடாது. அனிஷித்தமான காமியங்கள் அது நாங்கள் உன்னோட சந்தோஷத்துக்காக, உன்னோட கைங்கரியத்துக்காக, பகவத் பாகவத் கைங்கரியத்துக்காக பண்றோம், அது பண்ணலாம். நிஷித்தமான காமியங்கள் பண்ணாத மாதிரி பண்ணு, நீதான் நித்திய கிங்கரனாக பண்ணு அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது உத்தரகிரத்துல முதல்ல பிரதானமானது. அடுத்த ஸ்லோகத்துல தேவி பூஷண ஹேத்யாதியுஷ்டஸ்ய பகவன்ஸ்தவா நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியுங்க்ஷ்வமாம். தேவி பூஷண ஹேத்யாதி இது 2வது உத்தரகிருத்தியத்துல 3 ஸ்லோகங்கள்ல சொல்றார் உத்தரகிருத்தியம். இதுல 2வதுல பகவானே தேவி பூஷண ஹேத்தியாதி, ஹேத்தின்னு ஆயுதங்கள் திருவாயுதங்கள், தேவி என்ன பிராட்டிமார்கள், பூஷணம் திரு ஆபரணங்கள், ஹேத்தி என்ன திரு ஆயுதங்கள் ஆதி முதலியவற்றால் ஜுஷ்டஸ்யா கூடியவரான அதோட அன்புடன் சேவிக்க பெற்ற உமக்கு தவ நிரபராதேஷு கைங்கரியேஷு குற்றமற்ற அபராதம் இல்லாத அபராதம் கலவாத அடிமை தொழில்களில் கைங்கரியங்கள்ல தோஷமில்லாத கைங்கரியங்கள்ல நித்தியம் என்னை மாம் நித்தியம் நியுங்க்ஷ்வா என்னை எப்பொழுதும் நீதான் விநியோகி பண்ணும், நீயா நியமித்த அருளும், நீதான் நியமனம் பண்ணி என்னை நித்தியமான ஒரு அபராதம் இல்லாத கைங்கரியங்கள்
பண்ற மாதிரி நீ அனுகிரகிக்கணும் பகவானே அப்படின்னு சொல்றார். அந்த பகவானே அனுசந்தானம் பண்ணுச்சு, எல்லாம் திவ்ய மகிஷி அவருடைய நித்திய சம்சர்க்கம் உள்ள பகவான், திவ்ய ஆயுதங்கள் என்ன, திவ்ய ஆபரணங்கள் என்ன, திவ்ய வஸ்திரபூஷணங்கள் என்ன, இதெல்லாம் இருக்கக்கூடிய பகவான், அந்த பகவானை இங்கு பிரார்த்திக்கிறார். நித்தியமான கைங்கரியம், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப போக்கியமா இருக்கும் கைங்கரியத்துக்கு. கைங்கரியம் பண்ணச்ச பலத்துல பகவானோட திவ்யமங்கள விக்கிரகம், அவனோட திவ்ய மகிஷிகள் என்ன, அவனுடைய ஆபரணங்கள், திவ்யமான வஸ்திரம், ஆயுதங்கள், வஸ்திர பூஷணங்கள், இதெல்லாம் கூட சேர்ந்து பண்றது அனுபவிக்கிறது ரொம்ப போக்கியமாக இருக்கும். நாளை பல தசையில அப்படி பிரார்த்திக்கிறார். உத்தரகிருத்தத்துல பெரிய பிராட்டி, பூமி பிராட்டி, நீலாதேவி முதலிய தேவிமார்கள் என்ன, கிரீடம், குண்டலம், ஹாரம் முதலிய திரு ஆபரணங்கள் என்ன, திருவாலி, திருச்செங்கு முதலிய திரு ஆயுதங்கள் என்ன, இவை முதலானவைகளால் எப்பொழுதும் பிரீத்திபூர்வகமாக சேவிக்கப்படுகிற உமக்கு, உனக்கு பிரீத்திபூர்வகமாகன்றது பிரதானம். அபசாரம் கலவாத கைங்கரியங்களை எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும்படியாக அடியேனை அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். நாங்கள் அபராத பரிகாரம்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு கைங்கரியம் பிரபன்னன் வந்து சச்சேஷத்வே ஸ்திரதியம்னு சுட்டப்பட்ட அந்த புத்தி உள்ளவன் அபராதமே பண்ண மாட்டான், அவனுக்கு அந்த புத்தியே வராது. ஏன்னா ஒரு சேஷத்துவ ஞானம் உள்ளவன் அபராதம் என்னைக்குமே பண்ண மாட்டான், பகவானுடைய ஆஜ்ஞையை தவற மாட்டான், நிஷித்தமானது பண்ண மாட்டான், இதெல்லாம் தானாகியே வரும் அவனுக்கு. அது நாங்கள் அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கோம். பிராரத கர்மத்தாலே நமக்கு அந்த மாதிரி ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஒரு அனுசந்தானத்தாலே அதெல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தினாலே கழிஞ்சு விடுறது. அதான் இங்கு பிரார்த்திக்கிறார். நாம் பிரபத்திக்கு உத்தர காலத்தில் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை செய்யும் பொழுது பிராட்டிமார்கள், திருவாபரணங்கள், ஆயுதங்கள், செத்தசாமராதிகள் இவைகளை உடைய எம்பெருமானுக்கு அந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு ரொம்ப போக்கியமாக இருக்கும். செய்யும் பொழுது ஒரு அபசாரம், 32 அபசாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அபசாரமும் நேராதபடி அது பிராயச்சித்த அதிகாரம் மட்டும் எல்லாம் தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப விஸ்தாரமாக பாபங்களுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் என்ன, அது இதெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அடுத்த பிரபந்தனுக்கு எப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றாரு. இங்கே அந்த அபச்சாரங்கள் ஏற்படாத மாதிரி நீ தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார். அது ஆழ்வார் அற்புதமாக சொன்னார். தொழில் காலமெல்லாம் உடனாயமன் உடனாயமன் நீ வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் எழுகுலருவி திருவேங்கலத்தை எழுகோல் சோதி என்று தந்தை தந்தைக்கேன் சொல்லிச்ச. பிரதானமாக பிரார்த்திச்சது ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்யும், வழுவிலா அடிமை என்றது தோஷமில்லாத நிரபராதமான கைங்கரியங்கள் அப்படி என்றது. கைங்கரியத்துல நிறைய தோஷமாக வரலாம். அதுல அத கைங்கரியங்கள் நாங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் அதுல வந்து சில சில சமயத்துல நன்னா பண்றோம், சில சமயத்துல பண்றதே இல்லை, ஒண்ணுமே பண்றது இல்லை. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வழுவில்லா காலம் எல்லாம் எல்லா காலங்களிலும் உடனாய் பகவானுடையும் சேர்ந்து அவனுடைய திரு மகிஷிகள் என்ன, திவ்ய மகிஷிகள் என்ன, திவ்யாபகிரங்கள் எல்லாரோட சேர்ந்து மன்னி ஸ்திரமாக இருக்கணும், ஏக ரூபமாக இருக்கணும். அப்படி இருந்து வழுவிலா ஒரு தோஷமும் இருக்கக்கூடாது. தோஷம் என்ன அப்படின்னா அதுல சுவார்த்தம், சுவாதீனம் பண்ணக்கூடிய புத்தி, சுவார்த்த கர்த்தத்துவம், சுவாதீன கர்த்தத்துவம், சுவார்த்த போக்திருத்துவம், சுவாதீன போக்திருத்துவம், இதனாலதான் தோஷம். அங்க பண்ணக்கூடிய எல்லா காரியத்திலையும் எனக்காக பண்றேன், நானே பண்றேன் அப்படின்றது ஒண்ணு. நானே எனக்காக தான் இந்த பலம் என்னோட அதீனத்திலேயே இருக்கு அண்ணக்கூடிய ஒரு புத்தி. நானும் பண்ணல, இந்த பலமும் எனக்காக இல்லை, பகவானுடைய சந்தோஷமே இதுல பலம், பகவான் தான் பண்ணி வைக்கிறான் அப்படி சொல்லி அந்த புத்தியோட பண்ணணும். கர்த்தத்துவம்ன்றது ரொம்ப சாஸ்திரியமான விஷயம், நிறைய விஸ்தாரமாக விசாரம் பண்ணிருக்கோம். அதுல சாரசாராதி கிரந்தங்கள்ல கர்த்தத்துவம்ன்றது இருக்கு சேத்தனனுக்கு. ஆனா அந்த கர்த்தத்துவம் வியாக்கரண சாஸ்திரத்துல சொன்னார் அவரு, கர்த்தா சுதந்திரத்வா, கர்த்தா சுதந்திர சுதந்திர கர்த்தா அப்படின்னு சொன்னார்.
சுதந்திரமாக கர்த்தான்னு சூத்திரம் பாணினி. யாரு சுதந்திரனோ அவன் தான் கர்த்தா, சுதந்திரமாக பண்ணக்கூடியவன். அப்போ நமக்கு கர்த்தத்துவம் என்ன, சுதந்திரமா பண்றமான்னா, வேதாந்தத்திலே வேற மாதிரி சொல்றது, வேதாந்தத்திலே தத்துவஜானம் சொல்றது, பாணினி சொல்றது வந்து பாஷா சாஸ்திரம், வேதாந்தம் சொல்றது தத்துவத்த விஷயத்துல கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாத் அப்படின்னார். சாஸ்திரத்துக்கு பிரயோஜனம் இருக்கிறதுனால இவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு. சாஸ்திரத்துல என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லியிருக்கே, அதெல்லாம் பிரயோஜனமத்தா இருக்கு, அதுக்கெல்லாம் பிரயோஜனம் இருக்கு. அதனால ஒருத்தனுக்கு கர்த்தத்துவம் இல்லைன்னா எப்படி இவனுக்கு பண்ணு இது பண்ணாதேன்னு சொல்ல முடியும். அதனால அவனுக்கு கர்த்தத்துவம் இருக்கு. ஆனா அந்த கர்த்தத்துவம் சுதந்திரமானதா? வியாக்கரணத்துல சொன்ன மாதிரி அப்படின்னா பராத் துதச்ருதேஹே, பகவானாலே கொடுக்கப்பட்டது, சுதந்திரமாக வந்ததில்லை இவனுக்கு, பகவானாலே கொடுக்கப்பட்டது. கர்த்தத்துவம் இருக்கு, சுதந்திரமானது இல்லை, பகவானாலே கொடுக்கப்பட்டது கர்த்தத்துவம். இப்படி சொல்லி அதனால அந்த புத்தியோட பகவானே நமக்கு பண்ணி வைக்கிறான். இது பண்ணும்போது சுவார்த்த புத்தியெல்லாம் விட்டு பண்ணணும். எனக்காக இல்லை, நான் பண்ணல, பகவான் பண்ணி வைக்கிறான் கூடிய புத்தியோட நாங்களும் தான் பண்ணணும், பண்றது நான் தான். ஆனா அது பகவானுக்கு அதீனமானதுன்னு கூடிய புத்தியாலே பண்ணணும், பலமும் அவனுக்காக. நான் நிரபராதேஷு கைங்கரியேஷுன்றதற்கு தேசிகன் உகந்த வேறு பொருளும் உண்டு. ராசித்திய சாரத்துல சொல்றார், உத்தரகத்தியாதிகாரத்துல, நிரபராதேஷு கைங்கரியேஷு, இவ்வருஷ்டாதிகளை உடையோம் என்னும் பாவனையடியாக வரும் ஸ்வோத்கர்ஷ பரநிகர்ஷ அனுசந்தானங்களாகிற படுகுழிகளை தப்பும்படி தான் முன்னாடி பார்த்து நடக்குவோம் அப்படின்னார். ஒரு ஹெஜ்ஜே முன்னாடி வச்சு வைக்கிச்சும் என்ன நினைச்சு நாங்கள் நடக்கணும், ஒரு ஸ்டெப் ஒரு ஒரு எவ்ரி ஸ்டெப் எப்படி எதை பார்த்துட்டு இருக்கணும். சுவத்கர்ஷம் இருக்கக்கூடாது, பர நிகர்ஷ அனுசந்தானம் இருக்கக்கூடாது. நமக்கு ஏதோ ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்றோம், நிறைய பண்றோமோ இல்லையோ எது பண்றோமோ, மத்தவாளை பார்த்து அவ ஏதாவது பண்ணலன்னா அதுல ஏதாவது குறை பார்த்து, நான் தான் உத்கிருஷ்டன் பார்த்து நான் இப்படி இது ஒண்ணுமே பண்ணல, இப்படி அப்படி இப்படி ஆச்சாரம் இல்லை, இது இல்லை அது இல்லை, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. பர நிகர்ஷ அனுசந்தானம் பண்ணக்கூடாது, சுவத்கர்ஷம் பண்ணக்கூடாது. நாங்கள் பண்ணக்கூடிய அனுஷ்டானத்தை பார்த்து வச்சுட்டு நம்மளையே நம்ம பத்தியே நாங்கள் ரொம்ப ஹெம்மைப்படுறது, இல்ல உத்கர்ஷம் படுறது, பிரைஸ் பண்ணிக்குவது, செல்ஃப் பிரைஸ், மற்றவாளை வந்து ரிடிக்யூல் பண்றது, அவளை அநாதரம் பண்றது, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் ஏற்படாத மாதிரி ஒரு ஒரு ஹெச்சையும் ஒரு ஒரு முன்னாடியும் இருக்க வைக்க வேண்டியது அப்படின்னு சுவாமி தேசிகன் சொல்றார். இவ்வனுஷ்டானாதிகளை உடையோம் என்னும் பாவனையாக, நாங்கள் இந்த அனுஷ்டானம் எல்லாம் பண்றோமே பாவனை வரும், அதனால இந்த மாதிரி வந்துடும் சுவோத்கர்ஷம் அப்படின்னாரு. சொல்றது தபா கிரதி விஸ்மயாது அப்படின்ட்டு சொல்றார். தபஸ்ன்றது விஸ்மயம், ஆச்சரியம் பட்டா போயிடுமா பலம். அது பாத்தியா எனக்கு என்ன சக்தி இருக்கு, பாத்தியா நான் எப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைச்சா போச்சு, அதோட பலமே போயிடுறது, அதோட சக்தி போயிடுறது அப்படின்றார். பிரதா தபா கிரதி விஸ்மயாது, அந்த மாதிரி உத்கர்ஷம் சோத்கர்ஷம் இருக்கக்கூடாது. பகவர் பக்தி யோகிக்கு அது அங்கமாகவே சொல்லப்பட்டிருக்கு. அனா விஷ்குருவன்மயா பால்யேன திஷ்டாசே அப்படின்னார். அவன் வந்து பாண்டித்யம் நிர்வித்யா பால்யேன திஷ்டா, பாலபாவத்தோட இருக்கணும். பாலபாவம்னா சின்ன பசங்களை தம்மளோட மகிமே சொல்லி போறது சொல்றதுல, அவ நான் இப்படி அப்படியே அவளோட டம்பாச்சாரங்கள் எல்லாம் இருக்காது, பசங்கள் சின்ன பசங்கள் அந்த மாதிரி பால சுபாவத்தோட இருக்கணும் தானே. நான் யாருன்னு யாருக்கும் தெரியக்கூடாது, நான் இது பண்றேன் அது பண்றேன் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன் சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றாரு. சோத்கர்ஷம் ரொம்ப ஹானி, அது சேஷத்துவ ஞானத்துக்கு விருத்தமானது. பர நிகர்ஷமும் அப்படியே நாங்களே ஏதோ இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி என்ன மத்தவா பண்ணலன்னாலோ ரொம்ப தப்பான விஷயம். கூறத்தாழ்வான் சொல்றாருன்னு ஒரு இடத்துல சொல்றார், கூறத்தாழ்வான் கண்ணு போனப்போ சொல்றாராம், யாரோ ஒரு பாகவதாளை பார்த்து ஓ இவர் திருமண்ணை இப்படி கோணலா வச்சுட்டு இருக்காருன்னு நினைச்சிருக்கணும், அதனாலதான் கண்ணு போச்சுன்னு நினைச்சேன் அப்படின்னு போயிடுத்து அப்படின்னு நினைச்சாராம். அந்த மாதிரி
பாகவதால விஷயத்திலே அந்த மாதிரி எல்லாம் எண்ணக்கூடாது. பரநிகர்ஷம், நான் எப்படி இருக்கேன் பாத்தியா, மத்தவ எப்படி இருக்கா, இந்த புத்தி வரக்கூடாது அப்படி என்றார். பர சுவோத்கர்ஷம் பரநிகர்ஷான்னு சொன்னான். இதுதான் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியூஷ்வாட்டு சுவாமி தேசிகன். அது ஒரு ஒரு சூக்தி சொன்னார். இன்னொன்னு பரமபுருஷார்த்த ருச்சி குலையாமைக்காக நமக்கு மறக்க வேண்டும் அவற்றில் பிரதானமானது விஷயா சுவாதம் அப்படின்னா, பரமபுருஷார்த்தத்துல ருச்சி ஸ்திரமாக இருக்கணும்னா மற்ற விஷயங்கள்ல ஆசை வரக்கூடாது. விஷயாஸ்வாதத்துல ஆசை வந்ததுன்னா பரமபுருஷார்த்தத்துல ருச்சி குறையாடும். அதனால பரமபுருஷார்த்தம் மோட்சத்திலேயே நமக்கு ருச்சி ஸ்திரமாக இருக்கணும் அப்படின்னா மற்ற விஷயங்கள்ல விஷயாஸ்வாதம் விஷயங்களோட எப்படி என்ன சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தாதி இந்திரியங்களோட விஷயத்துல ஆசை வரக்கூடாது. காற்பண்யம் குலையாமைக்காக சொல்லாதொழிய வேண்டும் அவற்றில் பிரதானம் ஆத்மோத்கர்ஷம். நம்ம பத்தி நாங்களே சொல்லுண்டா என்னது என்ன, கார்பண்யம்ன்றது குறையாடும். அது கார்பண்யம் ரொம்ப பிரதானம். அதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லை, நான் ரொம்ப நிகிருஷ்டன் அப்படி என்ன நினைக்கணும், அதான் ரொம்ப முக்கியமானது. திருமலையாண்டான்னு சொன்ன மாதிரி ஒரு பாஷிக்காரர் போனப்போ அவரு சொன்னார், நான் நீரே வந்துட்டீரே நிபந்தனை, எனக்கு இன்னும் கீழே யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன மாதிரி அனுமார் சொல்றாரு. மத்த பிரத்யவரக்கச்சித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவு அப்படின்னுட்டு அனுமார் சொல்றாரு சீதையை பத்தி. எனக்கு இன்னும் கீழ்பட்டவன் யாருமே இல்லை, நான் தான் எல்லாருக்கும் கிருஷ்ணன் சுக்ரீவனோட சந்நிதியில். மத்த பிரத்யவர கஷ்டித்து நாஸ்தி சுக்ரீவ சந்நிதவு. அந்த மாதிரி அனுசந்தானம் ஆத்மோத்கர்ஷம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. குலையாமைக்கா கார்பண்யம் குறையாடும் அப்படியெல்லாம் இருந்ததுன்னா உகந்த பண்ணி கொள்ள உரியவனான எம்பெருமான் திருவுள்ளம் அழலாமைக்காக கரணத்திரேத்தாலும் செய்யாதன செய்யோம் என்றுமோத்தில் பிரதானம் பிரம்மவித பச்சாரம். இது எல்லாருக்குமே ரொம்ப விரோதம் பக்தி யோகிக்கும் அப்படியே. அதனாலே விளம்பமாருது பதம் அவனுக்கு. அது ஒண்ணுதான் முக்கியமான விளம்பத்துக்கு காரணம் பிரதிபந்தம் பாஷ்யத்திலேயே சொல்றார், பிரம்மசூத்திரத்திலேயே சொல்லிவிட்டார். அதனால அவனுக்கும் கூட அநியமாதிகரணம் அப்படின்ட்டு அவனுக்கும் நியமம் இல்லை. இப்படியே பக்தி யோகம் எப்போ வருதுன்னா பகவத் அபச்சாரம் இருந்ததுன்னா விளம்பம் ஆயிடும், அவனுக்கு ரொம்ப ஹானி. அது பாகவத் அபச்சாரம் பிரம்மவித அபச்சாரம். அதனால பிரம்மவித் பகவானுக்கு இன்னும் அவனோட பக்தாளோட பக்கத்துல அபச்சாரம்ன்றது ரொம்ப தீவிரமானது. அதனால அது பண்ணவே கூடாது. கர்ண பிரேத்தாலும் பண்ணக்கூடாது. மனசினாலையும் செயல்னாலையும் வாக்குனாலையும் நாங்கள் எந்த விதமான பிரம்மவித அபச்சாரம் பண்ணக்கூடாது. ரொம்ப பகவானுக்கு அது ரொம்ப துக்கத்தை உண்டு பண்றது. அதனால அவனுடைய நிகிரகம் ஏற்படுறது அப்படின்னு என்கிற அந்த சூர்த்தியையும் அனுசரித்து சுவோத்கர்ஷ பரநிகர்ஷ அனுசந்தானம் விஷயாஸ்வாதம் பிரம்மவித பிரச்சாரம் முதலிய அபராதங்கள் இராமல் பகவத் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்றது. நான் இங்கு கேட்கிறது தச்சேஷத்வே ஸ்திரதியம் தொத்பிராப்தேக பிரயோஜனம் நிஷித்த காமியரஹிதம் குருமாம் நித்தியகிங்கரம் சொல்லுச்சு. இந்த மாதிரி ஒருமான தோஷங்கள் எல்லாம் அபராதங்கள் எல்லாம் வராத மாதிரி, அப்புறம் தேவி பூஷண இத்தியாதி துஷ்டசிய பகவம்ஸ்தவா நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு, நிரபராதமான கைங்கரியங்கள் சுவோத்கர்ஷ அபராதக்கு உண்டு பண்ணக்கூடியது என்னன்னா சுவோத்கர்ஷம் பரநிகர்ஷானுசந்தானம் விஷயாஸ்வாதம் பிரம்மவித பிரச்சாரம் இந்த முதலான அபராதங்கள் இராமல் பகவத் கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்றது. இதுதான் இங்கே முக்கியமாக சொல்றாரு. பிரத்யேஷத்துவே ஸ்திரதியம் ரெண்டு ஸ்லோகங்களும் ரொம்ப தேவி பூஷண இத்தியாதி துஷ்டசிய பகவன்ஸ்தவா நித்தியம் நிரபராதேஷ் கைங்கரியேஷு நீங்குமாம். அந்த சேஷத்துவ ஞானம் இருந்ததுன்னா இதெல்லாம் ஏற்படக்கூடாது. அதனாலே நமக்கு நிரபராதமான கைங்கரியம் அபராத பரிகார அதிகாரம் வந்து விஸ்தாரமாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதெல்லாம் ரொம்ப சங்கிரகமாக இங்க ஒரு ஸ்லோகத்துல சொன்னாலும் ஒரு ஒரு ஸ்லோகமும் அற்புதமான
சுலபமாக நமக்கு பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பிராக்டிக்கல் கைடு மாதிரி இருக்கு இதெல்லாம். ஒரு ஒரு விஷயம் சுலபமாக சொல்லி இதை மாத்திரம் அனுசந்தானம் பண்ண போறோம் அந்த மாதிரி சொல்றாரு சுவாமி தேசிகன். நீங்க இத்தனை நாங்கள் அனுசந்தானம் பண்ணா இந்த ஒரு ஸ்லோகத்தை அனுசந்தானம் பண்ணாலே போறோம், எத்தனையோ நிம்மதியாக ஜீவனம் பண்ணலாம், நம்ம ஸ்வரூபத்துக்கும் அனுகுணமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்லோகங்கள் இதுல அற்புதமானது. ரெண்டு ஸ்லோகம் இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணும், அடுத்தது அடுத்த கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகவதாருக்கு நமஸ்காரம் தெரிவித்து கவிதார்க்கு சிம்மாய கல்யாண் குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிபாய நமஹ.